நாட்கள் 21 பாடல்கள். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஒரு சூப்பர் கிளாசிக், ஒரு சூப்பர் ஹிட், இந்த மன்றத்தில் ஓடி வரும், போலீஸ்காரன் மகள் திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய அந்த கவியரசரின் பாடல், மெல்லிசை மா மன்னர்களின் பிரம்மாண்டமான இசை. இந்த பாட்டை பாடுறதுக்கு பிபிஎஸ் சாரை வந்து டிசைட் பண்ணி மெல்லிசை மன்னர்கள் கூப்பிடும்போது ஸ்ரீதர் சார் யோசிக்கிறாரு, இதே படத்தில் அந்த பாலாஜி கேரக்டருக்கு வந்து அந்த பிளேபாய் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாமும் அவரே பாடியிருக்காரு, இந்த அண்ணன் கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுமா, நம்ம வேணால் ஏல் ராகவன் சாரை கூப்பிடலாமான்லாம் யோசித்தாங்க. ஆனால் மெல்லிசை மன்னர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பாட்டை சொல்லி கொடுக்குற விதத்தில் நீங்கள் நினைக்க எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நம்பிக்கையோடு ஸ்ரீதர் சார் காத்திருக்காரு. அந்த நம்பிக்கையின் பலன் தான் அந்த டியூன் காட்டுற பரிவும் பாசமும் பிபிஎஸ் சார் குரலில் கேட்கறது. தன் கண்ணனை தேடுகிறாளுங்கும் போது ஒரு பரிவு, மன காதலை கூறுகிறாள் போது ஒரு அக்கறை, இந்த அண்ணனை மறந்து விட்டாள்ங்கும் போது ஒரு பாசம், இதெல்லாம் கலந்த பிபிஎஸ் சாரின் அந்த குரல், அந்த பாசம் பரிவு, இதெல்லாம் மெல்லிசை மன்னர்களின் வெற்றி. ஸ்ரீதர் சாருடைய ஃபேவரட் வாய்ஸ் எஸ் ஜானகி அம்மா, நோ டவுட். இந்த பாட்டை வந்து அவங்க அப்படியே ராஜ பாட்டை கோட்டை கட்டி வாழ்ந்திருப்பாங்க. என்ன ஸ்கேல் இந்த பாட்டு, 3 ஸ்ருதி ஈல ஒரு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் பாடுறதுங்கிறது ஒரு பிரம்ம பிரயத்தனம். ஆனால் அவங்க அப்படி என்னமோ அதுக்குன்னே பிறந்த மாதிரி அப்படி அசால்ட்டாக பாடுறாங்களே. ஒவ்வொரு சங்கதியும் எவ்வளோ கிளாரிட்டி, அந்த ஒவ்வொரு சங்கதியிலும் எவ்வளோ பாவம். வண்ண மலர்களில் அரும்பானால் அரும்பு மாதிரி இருக்கும், உன் மனதுக்கு கரும்பாவால் கரும்பு மாதிரி இருக்கும், அலைக்கடல் துரும்பானால் நம்மளே துரும்பு மாதிரி மதப்போம். இந்த பாட்டுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் பிராண்ட் மெல்லிசை மன்னர்கள் பிராண்ட், அது வேற எங்கேயுமே யார்கிட்டயுமே கிடையாது, அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டைல். அந்த கடைசி பல்லவியில் இந்த மன்றத்தில் ஓகே பின்னாடி ஐயோ ஐயோ மேஜிக்கல், மேஜிக்கலாக இருக்கும் அந்த அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன். குறிப்பாக ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும், அது நஞ்சப்பா சார், நஞ்சுண்டையா சார். அந்த ஃப்ளூட்டு தடரட்டட்டட்டட்டட் கீபோர்டில் வேணால் வாசிக்கலாம், லைவில் லைவ் ரெக்கார்டிங்கில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த ஓப்பனிங் ஃப்ளூட்டு தக 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 தக. நஞ்சப்பா சார் ஒரு மா மேதை. எப்பேற்பட்ட மேதைனா, ஒரு நிகழ்ச்சியில் எம்எஸ்வி சார் சீஃப் கெஸ்ட்டு, நஞ்சப்பா சார் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உள்ளே வரும்போது எம்எஸ்வி சார் எழுந்து நின்று வாங்க ரெட்டியாரே அப்படின்னு வணங்கி கூப்பிட்டார். இந்த பாட்டுடைய டியூனில் வர சங்கதிகள் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஓடி வரும்க்கு நிறைய சங்கதிகள் நீங்கள் பாட்டில் கேட்டிருப்பீங்க, ஓடி வரும் ஓடி வரும், இன்னொரு வாட்டி இருக்குது, இன்னொரு வாட்டி இருக்குது. அந்த ஒவ்வொரு ஓடிக்கும் எவ்வளோ அழகு தெரியுமா அந்த வித்தியாசம். ஒரு மன்றத்தில் காற்று வரும்போது ஒவ்வொரு வாட்டி ஒரு மாதிரி தான் வரும், ஒரு வாட்டி புஷ்ஷுன்னு வரும், ஒரு வாட்டி சாஃப்டாக வரும், ஒரு வாட்டி வரவே வராது. அந்த ஒவ்வொரு மாற்றமான காற்றையும் தான் அந்த ஒவ்வொரு சங்கதியும் நமக்கு காட்டுது. ஒரு வாட்டி மெதுவாக, ஒரு வாட்டி வேகமாக, ஒரு வாட்டி உற்சாகமாக, அத்தனை காற்று சொல்கிற அந்த சங்கதிகளை தான் இங்கே குரலில் சங்கதிகளாக மெல்லிசை மன்னர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது ஹரிணி அண்ட் கார்த்திக். இந்த பாட்டை அட்டம் பண்ணி அந்த ஒரிஜினல் ஸ்ருதியில் அந்த சங்கதீசும் அந்த பாவத்தோட பாடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து சிறமேற்கொண்டு இன்னைக்கு ஹரிணி வந்து நிஜமாகவே ஒரு மரியாதையில் ஒரு 10 படி உயர்ந்துட்டாங்க. கார்த்திக்கும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வேறு கார்த்திகை நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா அந்த பாசம் பரிவு கனிவுன்னெலாம் சொன்னேன், இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை, ஆனால் அவருக்கு டியூனை கேட்டு வந்திருக்குன்னா அந்த பெருமை எனக்கு இல்லை, மெல்லிசை மன்னர்களுக்கு தான். இன்றைக்கி நம்மளோட மியூசிஷியன்ஸில் எல்லாரையும் சொல்கிறதுக்கு முன்னாடி லலித் தல்லூரியை கண்டிப்பாக சொல்வேன், ஏன்னா நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த ஃப்ளூட்டை அவ்வளோ பிரமாதமாக வாசிச்சிருக்கார் நஞ்சப்பா சார், அவர் நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம லக்ஷ்மண் குட்டியோட ஸ்ட்ரம்மிங் கிட்டார், ஏன்னா அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸுக்கு ஆதாரம், அவ்வளோ அழகாக வாசிச்சுட்டு வந்திருக்காரு. வெங்கட் தாளத்தில் தபலாலாம் உஸ்தாத் தான், ஆனால் இந்த பாட்டில் சிக் 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 சிக்னு ஒரு ஷேக்கர்ஸ் கேட்டே இருக்கும், அதுதான் அழகு எனர்ஜி. அதை அவ்வளோ அழகாக வாசித்து அதை சிரிச்சுட்டு உற்சாகத்தை அந்த உற்சாகத்தை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவார். நம்ம தலைவர் ஷியாம் பெஞ்சமின் இருக்காரே, அவருக்கு இந்த மெல்லிசை மன்னர்கள் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் ஒரு தனி உற்சாகம். எப்படி வாசிருக்காருன்னு கேளுங்க, அவ்வளோ உற்சாகம் அவர் முகத்திலையும் தெரியும், வாசிப்புலையும் தெரியும், பேக்கேஜிங்லையும் தெரியும், சவுண்டிங்லையும் தெரியும். இந்த ரிச்னஸ், இந்த பேக்கேஜிங், இதெல்லாம் வீடியோலையும் நமக்கு வரும், ஏன்னா ரெண்டு பேரும் அழகாக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் வீடியோவும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கன்ஃபார்மாக இன்றைக்கி எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கை கேட்டால் கிறங்க தான் போகிறீங்க, வித்தவுட் அ டவுட்.
இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தெந்தலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தெந்தலை கேட்கின்றேன். தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்துவிட்டாள் என அதனையும் கூறாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தெந்தலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தெந்தலை கேட்கின்றேன். நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயா. ஒரு அப்பாவி பொண்ணு வந்து ஏமாத்துறவனை கூட தெய்வமாக தான் பார்ப்பாள். அதனால தான் இந்த பாட்டில் அந்த தெய்வங்கிற வார்த்தை ஒரே ஒரு வாட்டி தான் வரும். விஜயகுமாரி அம்மாவோட ஆக்டிங் இந்த பாட்டில் எஸ்பெஷலி. காதலனை பார்த்துட்டு வந்து வெக்கமாக பாடிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் குரல் கேட்கும் எங்கேருந்தோ. ஐயோ, அது ஒருவேளை காதலனோ அப்படின்னு ஆசையாக தேட ஆரம்பிப்பாங்க. அண்ணன் முகத்தை பார்த்த உடனே ஒரு பதட்டம், இப்படி இப்படிம்பாங்களே. இந்த மாதிரி காவிய நடிகர்களும் காவிய பாடல்களும் இருக்கும் வர நம்ம தமிழ் சினிமாவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நிஜமாவே லெஜெண்ட்ஸ், லெஜெண்ட்ஸ் ஆர் லெஜெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது. இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இந்த பயணமே வந்து நீங்கள் நடத்தி வைக்கிற பயணம் தான். உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட் அண்ட் முக்கியமாக உங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நாங்கள் இதை கனவு கூட கண்டிருக்க முடியாது. எத்தனை வாட்டி வேணால் சொல்லலாம், அதனால் இன்றைக்கும் நான் நிச்சயமாக சொல்வேன், ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய மைல்களை தள்ளி வச்சுட்டே போகிறேன். இப்போதைக்கு என்னுடைய அடுத்த மைல்கள் 321. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம். ஓகே, நாளைக்கு என்ன பாடல் தெரியுமா? நாளைக்கு ஒரு நேஷ்னல் சூப்பர் ஹிட். தெலுங்கில் ஹிட்டு, தமிழில் ஹிட்டு, ஹிந்தியில் ஹிட்டு, எல்லா மொழிகள்லேயும் சூப்பர் ஹிட்டு, பெரிய பாட்டு. ராக மாளிகை, நார்த் இந்தியன் டோன்லாம் கேட்கும். அதில் ஒரு குரல் சுஷீலாம்மா. என்னங்க இவ்வளோ பெரிய குழு கொடுத்துருக்கேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிங்களா? அங்கே எங்கே உலாவுனீங்கன்னா இந்த பாட்டு நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நாளைக்கு நான் உங்களை அந்த பிரம்மாண்டமான பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.